ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் ட்ரூ ஸ்டோரி மூவிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வீடியோவை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த அஞ்சு படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுறங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ட்ராமாவான மூவி எவரெஸ்ட் ஐஎம்டிபிலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் மலையில் ஏறுறதுக்காக ஒரு ரெண்டு டீம் போகிறாங்க. இவங்க ரெண்டு டீமும் சேர்ந்து அந்த மலை மேலே ஏறுறதுக்கு பயங்கரமாக போராடுறாங்க. அந்த மலை மேலே ஏறும்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க எப்படி சமாளித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படம் வேறு லெவலாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. 2015 ரிலீஸ் ஆன பியூர் ட்ராமாவான மூவி த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி ஐஎம்டிபிலேருந்து 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ஸ்ரீனிவாசன் ராமானுஜமோட வாழ்க்கை வரலாறு தான் அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்ரீனிவாசன் ராமானுஜம் எந்த ஸ்கூலுக்கும் போகாமல் அவரே மேத்தமெட்டிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் அவர் ஃபாரின்க்கு போயிட்டு எப்படி எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. ஸ்ரீனிவாசன் ராமானுஜம் வந்து அந்த டைம்லேயே பிளாக் ஹோலோட டெஃபினிஷனை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத இப்போ ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்து எல்லாருமே பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. அவரை ஏன் ஃபாதர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாம பாத்துருங்க. 2014 ரிலீஸ் ஆன வார் ட்ராமாவான மூவி த இமிட்டேஷன் கேம் ஐஎம்டிபிலேருந்து 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த மூவியில் நம்ம ஹீரோ செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தால் தான் வாரோட டோட்டல் இதுவே மாறியிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு செம பெரிய மேத்தமெட்டிஷியன். அந்த டைமில் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதனால் ஜெர்மன் சென்ட் பண்ணுற கோடை வச்சு அவங்க வந்து அந்த கோடை டீகோட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க என்ன மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஒரு வாரோட டோட்டல் ஃபேஸையே மாற்றிட்டாங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து செமையாக இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2006 ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ஆக்ஷனான மூவி அப்பகலிப்டோ ஐஎம்டிபிலேருந்து 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசமான காட்டுவாசி கும்பல் ஒன்று நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட மக்களையும் கைதிகளாக பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல இருக்கிற அவங்களோட கடவுளுக்கு பலி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு அங்கேருந்து தப்பிக்க சான்ஸ் கிடைக்கிது. ஹீரோ தப்பிக்கிறப்ப வில்லனோட பையனை கொன்னுட்டு தப்பிச்சிடுறாரு. இதனால் காண்டான வில்லன், என் பையனை போட்ட உன்னை நான் போட்டு தள்ளுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டுக்குள்ளே துரத்த ஆரம்பிக்கிறான். வில்லன் ஹீரோவை ஹீரோவோட காடு வரைக்கும் போயிடுறான். ஹீரோ அவரோட காட்டுக்குள்ள நின்றுட்டு, இது என்னோட கோட்டடா, முடிஞ்சா என்ன வந்து புடி, என் மக்களை கொன்ன உன்னை நான் போட்டு தள்ளுறா அப்படின்னு பஞ்ச டைலாக் பேசுறாரு. கடைசியில ஹீரோ வில்லனை போட்டு தள்ளினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒருத்தர் காட்டுவாசிங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடி இருக்காரு. அவருக்காகவே இந்த படத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. 2006 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் வாரான மூவி 300 ஐஎம்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜெரார் பட்லர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறக்கமே இல்லாத அரசன் ஒருத்தன் ஒவ்வொரு நாட்டையும் அடிமைப்படுத்திட்டு வரான். கடைசியில் ஸ்பார்ட்டா அப்படின்ற ஒரு நகரத்தை அடிமையாக்க வரும்போது அந்த நாட்டில் இருக்கிற 300 வீரர்கள் இதை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே சன்செட் அப்படியே எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபைட் சீன்ஸ் செம அல்டிமேட்டா இருக்கும். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், டேய் உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடந்திருக்காடா அப்படின்ட்டு நீங்களே ஷாக் ஆக போறீங்க. ஸோ நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த அஞ்சு படமும் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த அஞ்சு படத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த அஞ்சு படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.